உலகிற்கே வழிகாட்டும் தேசமாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சாலையில் உள்ள தெற்கு அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களின் வாழ்க்கை வரலாறு குறித்த 5 நாள் கண்காட்சியை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியதுடன் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அறப்போராட்டத்தின் மூலம் சுதந்திர போராட்ட உணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்தியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை என்று தெரிவித்தார். இந்தியா பல்வேறு துறைகளிலும் தற்சார்பு நிலையை நோக்கி முன்னேறி வருவதாகவும் அமைச்சர் எல் முருகன் மகிழ்ச்சி தெரிவித்தார். வருகின்ற இந்த 25 ஆண்டுகள் இந்தியாவை வெற்றி நடை போடுகின்ற நாடாக, இந்தியாவை வல்லரசு நாடாக ஆக்குகின்ற, இந்தியாவை வலிமை மிக்க நாடாக ஆக்குகின்ற, இந்தியாவை உலகத்திற்கு வழிகாட்டுகின்ற நாடாக, அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்கின்ற நாடாக, சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், சப்கா பிரயாஸ், அதாவது அனைவருக்கும் அனைவருடைய வளர்ச்சி, அனைவருடைய முயற்சியோட நாம் அனைவரும் இணைந்து இந்த நாட்டை வெற்றி நாடாக உருவாக்குவதற்கு அந்த 25 ஆண்டுகள் நாம் கடுமையாக உழைப்போம். முன்னதாக தமது சொந்த ஊரான கோனூர் கிராமத்திற்கு வருகை தந்த அமைச்சர் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டதுடன் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்வின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் பி தங்கமணி, எஸ் சேகர், பிஜேபி மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் உள்ளிட்டோர் உடனிருந்தனா்.